You are listening to Padeepz.com. அடுத்த நம்ம இந்த டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். ஆல் லிவிங் ஆர்கானிசம் கன்சியூம்ஸ் ஃபுட், நீட் ஃபுட், கன்சியூம்ஸ் ஃபுட். அந்த ஃபுட்டை அப்படியே யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா முடியாது. அதை பாடிக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் தான் அதை பாடி யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த ப்ராசஸை பண்ணக்கூடியது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் டூ த ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிங் த ஃபுட். அப்படின்னா டைஜஷன்னா என்ன அர்த்தம்? பிரேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இன்டு சிம்பிளர், சாலிபிள் and also absorbable form is called a digestion. The digestive system ங்கிறது எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா, it includes the gastrointestinal tract, the stomach and the intestine, or we can say from mouth to anus. All the organs that are arranged from mouth to anus together called digestive system, which includes the gastrointestinal tract and also the glandular organs associated with that, like liver, pancreas, salivary gland, gastric gland, intestinal glands, which secrete enzymes. They also part of this digestive system. So, not only the mouth to anus, the tube and the stomach, it is also the associated glands. In the system மூலமாக இந்த organic molecules from the external environment transferred to the internal environment of the body. வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய organic molecules, salt, water, இதெல்லாம் பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை தான் இது பண்ணுது. நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் மெஜாரிட்டி இஸ் மேக்ரோ மாலிகுல்ஸ், பெருசு, பாலிசாக்ரைட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி. இவ்வளோ பெரிய மாலிகுல்ஸை நம்ம இன்டெஸ்டைனால் அப்சார்ப் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்? இட் ஹாஸ் டு பி broken down into smaller molecules. சின்னதாக உடைக்கணும். இந்த ப்ராசஸ் வேர் த மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் broken down into smaller molecules which can be absorbed by the intestine is called digestion. இந்த டைஜஷனை எப்படி நம்ம பாடி பண்ணுதுன்னா, with the help of enzymes produced from the digestive glands. டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸை வச்சு தான் அந்த டைஜஷனுங்கிற ப்ராசஸ் நடக்குது. இந்த என்சைம்ஸ் எல்லாம் பயோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தே கேட்டலைஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் வித்தவுட் இன்வால்விங் இன் இட். கெமிக்கல் ரியாக்ஷனில் உள்ளுக்குள்ளே பங்கு பெறாமல் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வேகமாக செயல்பட வைக்கிறது தான் அந்த கேட்டலைட்டிக் ப்ராப்பர்ட்டி. Since they are produced in a biological organism, they are called biocatalyst. So இது digestive system. அடுத்தது digestion எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். The process of digestion. Digestion எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, it starts in the mouth. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வென் வி ஸ்டார்ட் சூவிங் த ஃபுட். ஸோ டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த மவுத் வென் த ஃபுட் இஸ் சூவ்ட். சூவ் பண்ணும்போது என்ன நடக்குது? ஃபுட் இஸ் broken down, physically broken down into smaller particles. அப்படியே பெரிய பெரிய ஃபுட்டாக உள்ளே போனது டங், டீத்தை வச்சு சூவ் பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன பீஸாக பிரேக் பண்ணி விடுறோம். இதை செய்யக்கூடியது எது? இந்த சூவிங்கிற ப்ராசஸை செய்யக்கூடிய ஆர்கன்ஸ் என்னென்னா, டீத், டங், ஜா அண்ட் சலைவா மிக்சிங் வித் தட். டீத்து ஜா போனை ஜாயிண்ட்டை அசைக்கிறதால இதை பல்ல வச்சு ஃபுட்டை உடைக்கிறோம். இது கரெக்டாக அந்த ஃபுட்டு பல்லுக்கு நடுவில் ரெண்டு அப்பர் ஜாவுக்கு லோவர் ஜாவுக்கு நடுவில் போகிறதுக்கு இந்த டங் தேவைப்படுது. இதில் ஒரு லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் அந்த சலைவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த சூவிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னா சொமேட்டிக் நர்வ்ஸ் டு த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆஃப் த ஜா. ஜாபோனோட அட்டாச் ஆகிருக்க மசிலுக்கு ஒரு நர்வ் ஒன்று வருது, சொமேட்டிக் நர்வ். சொமேட்டோ அப்படின்னா மவுத்து, வாய்க்கு வர்றதால இதை சொமேட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நர்வ் தான் இந்த சூவிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ ஏ ரிஃப்ளெக்ஸ்லி ஆக்டிவேட்டட். எப்படின்னா இந்த ஃபுட்டு நம்ம கம்மில் போய் ஒரு ப்ரெஷரை உண்டாக்கினா அதை ரிஃப்ளெக்ஸ் மூலமாக அந்த சூவிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்மில் போய் மோதுறது. ஹார்ட் பெலட் அட் த ரூஃப் ஆஃப் த மவுத் அண்ட் டங். நாக்கில் உள் வாய்க்குள்ளே மேல் பகுதியில் கம்மில் இங்கெல்லாம் போய் வாய்க்குள்ளே போன ஃபுட்டு ப்ரெஷர் உண்டு பண்ணும்போது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியாக இந்த சூவிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சூவிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நர்வுக்கு பேர் சொமேட்டிக் நர்வ். இப்படி சூவிங் மவுத்தில் நடக்குது. இங்கேயே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜாவை பார்த்தோம், டங்கு பார்த்தோம், டீத் பார்த்தோம். இன்னொன்றுன்னா சலைவா சொன்னோம்ல, அது எப்படி சலைவா எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு சலைவா பற்றி பார்ப்போம். சலைவா செக்ரீட்டட் பை 3 pairs ஆஃப் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். 3 pairs எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேர் இஸ் ஆல்ரெடி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது என்னென்னா எக்ஸோக்ரைன் கிளாண்ட். இதோட செக்ரீஷனை கேரி பண்ணி மவுத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு டக்ட் பைப் இருக்குது. அதனால் இது எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறோம். இந்த 3 gland 3 pairs ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட பேர் என்னென்னா parotid, submandibular and sublingual. 3 pairs ஆஃப் கிளாண்ட்ஸுக்கும் பேர் இருக்குது. parotid gland, submandibular gland and sublingual gland. ஒரு நாளைக்கு எவ்வளோ சலைவா நார்மலாக செக்ரீட் ஆகும்னா 1000 to 1500 ml, நியர்லி 1.5 liters ஆஃப் சலைவா செக்ரீட்டட் எவ்ரிடே. இட் ஆல்சோ கண்டைன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் amylase அண்ட் mucin. ரெண்டு இருக்குது முக்கியமாக சலைவாவில் இருக்கக்கூடிய 2 ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். என்னது? amylase அண்ட் mucin. சலைவரி amylase ஆர் ptyalin. ஏன் சலைவரி amylase அப்படின்னு சொல்கிறோம்னா அங்கே இன்னொரு amylaseம் சரி பேங்க்ரியாட்டிக் amylase ஒன்று இருக்குது. ஸோ இங்கே சலைவாவோடு வர்றதால இதை சலைவரி amylase அப்படிங்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் ptyalin. இட் கேன் ஆக்ட் ஆன் த ஸ்டார்ச். என்ன பண்ணலாம்? ஸ்டார்ச் டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த சலைவரி amylase ஆர் ptyalin. எதுவும் என்னவா மாற்றுது? இட் convert cooked starch into disaccharide maltose. cooked starch maltose-ஆக மாற்றி விடுது. இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல சலைவாவில், amylase-ஓட mucin. இட் இஸ் எ கிளைகோப்ரோட்டீன். mucin இஸ் எ கிளைகோப்ரோட்டீன். இதோட வேலை என்னென்னா லூப்ரிகேட்டிங் த ஃபுட். மாய்ஸ்சரை கொடுத்து ஃபுட்டை ஸ்மூத்தாக மாற்றுது. So that it is easier to swallow by the action of mucin. The lubricated soluble food is called bolus. இது மாதிரி மவுத்தில் சூ பண்ணி amylase கலந்து mucin கலந்து ஈஸியாக முழுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு பேர் என்ன? bolus. The salivary secretion also controlled by reflex activity. எப்படி இந்த chewing is also controlled by reflex activity மாதிரி எப்போ ஃபுட்டு மவுத்தில் வருதோ அப்போ சலைவா செக்ரீட் ஆகிற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியில் இது செக்ரீட் ஆகுது. ஸோ இதில் ஒரு என்சைம் பற்றி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சலைவரி amylase ஆர் ptyalin convert cooked starch into maltose. அடுத்தது இந்த ஸ்வாலோயிங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி பார்ப்போம். முழுங்கிறது. இட் இஸ் ஆல்சோ எ ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி பட் எ காம்ப்ளெக்ஸ் ஒன். இது மெடுல்லா அப்ளங்கேட்டாவில் இருக்கிற ஸ்வாலோயிங் சென்டரால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. medulla oblongata in part of the brain. அங்கே ஒரு சென்டர் இருக்குது, swallowing center. அதிலிருந்து தான் அந்த கண்ட்ரோல் வருது. During swallowing, the soft palate is elevated. Larynx gets raised. Soft palateனா எதுனா அந்த ட்ரக்கியாக்குள்ளே போகிறதுக்கிட்ட இருக்கிற தொங்கிட்டு இருக்கிற ஒரு fold of tissue. Larynx அப்படியே மேலே தூக்கி பிடிக்குது. Tongue forced the food back into the pharynx. Tongue வந்து அப்படியே இந்த ஃபுட்டை ஃபேரிங்ஸ்குள்ளே அழுத்தி விடுது. Epiglottis closes the glottis. Glottis தான் ஓப்பனிங் ஆஃப் த ட்ரக்கியா. அதை மூடுறதுக்கு ஒரு ஃப்ளாப் இருக்குது, அதுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ். ஸோ தட் த ஃபுட் கோஸ் இன் டு த ஈசோஃபேகஸ். இந்த ஃபுட்டு டங் மூலமாக ப்ரெஸ் பண்ணும்போது லாரிங்ஸில் போகும்போது அங்கே போயிட்டு அந்த குளாட்டிஸ்ங்கிற ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கோட ஓப்பனிங் மூடாமல் இருந்துச்சுன்னா லங்ஸுக்குள்ளே ஃபுட்டு போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்காக அந்த எபிக்ளாட்டிஸ் குளாட்டிஸை மூடிக்கிட்டு ஃபுட்டை ஃபுட் பைப்புக்குள்ளே தள்ளி விடுது. ஃபுட் பைப்புக்கு இன்னொரு பேர் என்ன, ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் ஃபுட்டு போனோன்னையும் இந்த அப்பர் ஈசோஃபேகல் ஸ்பின்டர் மசில்ஸ் ஒன்று இருக்குது, அது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டை உள்ளே எடுத்துக்குது. ஸ்பின்டர் மசில்னால் சர்க்குலர் மசில், அந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணக்கூடியது. அப்படியே அந்த ஃபுட்டு மெதுவாக ஸ்டமக்குக்கு மூவ் பண்ணி விடுது. எப்படின்னா ப்ராக்ரெசிவ் வேவ் ஆஃப் மஸ்குலர் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். இப்போ ஒரு நல்ல ஒரு ரப்பர் டியூபுக்குள்ளே டைட்டாக ஒரு ரவுண்டட் பாலை உள்ளே போட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா எப்படி அப்படியே பல்ஜாய் பல்ஜாய் ஒரு வேவ் மாதிரி போகுமோ, அது மாதிரி இந்த ஃபுட்டு வந்து அப்படியே ஒரு வேவ் லைக் மூமெண்ட்டில் ஸ்டமக்கு தள்ளிட்டு போயிடுது. ஈசோஃபேகஸ் கிரியேட்ஸ் அ வேவ் லைக் மூமெண்ட் அண்ட் புஷஸ் த ஃபுட் இன் டு ஸ்டமக். இந்த மாதிரி வேவ் லைக் மூமெண்ட் மூலமாக அந்த ஃபுட்டை ஸ்டமக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் என்னென்னா பெரிஸ்டால்டிக் வேவ். பெரிஸ்டால்டிக் வேவ் டேக்ஸ் த ஃபுட் along the esophagus or through the esophagus to the stomach. ஒரு பெரிஸ்டால்டிக் வேவ் ஈசோஃபேகஸில் முடியறதுக்கு இட் டேக்ஸ் அபவுட் 9 seconds. ஸோ வாயில் போட்டு தொண்டைக்குள்ளே தள்ளின ஃபுட்டு மவுத்தில் இருந்து ஸ்டமக்கை ரீச் ஆகிறதுக்கு 9 seconds எடுக்குது. இந்த பெரிஸ்டால்டிக் வேவ் மூலமாக அந்த ஃபுட்டை வந்து ஸ்டமக்குள்ளே தள்ளுறதால ஒரு பர்சன் அப்சைட் டவுனாக ஹேங் பண்ணிகிட்டு இருந்தால் கூட முழுங்க முடியும். தலையில் நின்னோம்னா கிராவிட்டி வந்து எகெயின்ஸ்டாக செயல்படும் இல்லையா, ஃபுட்டை வந்து வெளியே இழுக்க தான் பார்க்கும். ஆனால் அதுக்கையும் எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி இட் கேன் புஷ் த ஃபுட் இன் டு த ஸ்டமக் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெகுலர் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், வேவ் லைக் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூமெண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் which is called a peristaltic wave. இது மூலமாக தான் இந்த ஸ்வாலோயிங்கிற ப்ராசஸ் நடக்குது. ஒரு ஸ்வாலோயிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அபவுட் 9 seconds எடுத்துக்குது. இந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஸ்வாலோயிங் சென்டர் ஆஃப் த மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. இட் இஸ் ஆல்சோ எ காம்ப்ளெக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி. You are listening to Padeepz.com.